ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு ஜீவ சமாதி வந்திருக்கோம். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய தல வரலாறு, பிறப்பு, சிறப்புகள், வழிகாட்டிகள், நிறைய விஷயம் பிரமிப்பாக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு வீடு நிறையா சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கூட சப்போர்ட் பண்ணி கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறப்பு வாய்ந்த ஜீவசமாதி அடைந்தவர் கோர்க்க சித்தர் ஆவார். இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம். கரெக்டாக நாகப்பட்டினத்துலேருந்து 5 கிலோமீட்டரில் வடக்கு பொய்கை நல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இன்னொரு வழி பார்த்திங்கன்னா, வேளாங்கண்ணிபுரம் ரூட்டில் அக்கரப்பேட்டை அந்த வழியாகவும் உள்ளே வரலாம். அப்படியே நம்ம ஜீவசமாதிக்கு, இந்த ஜீவசமாதிக்கு வரணும்னா ஒரே வழி, உங்கள் சொந்த வெஹிக்கிள், சொந்த பைக்கில் தான் வரணும். இங்கே பேருந்து வசதி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் சொந்த வெஹிக்கிளில் தான் வரணும். 18 சித்தர்களில் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்தவர் கோரக்க சித்தர் ஆவார். இவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு நதிக்கரையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க, அப்போது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சில மந்திரங்களை கூற, அந்த சமயத்தில் நதிக்கரையில் இருந்த மீன் ஒன்று சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசித்த மந்திரத்தை கேட்டு கிரகித்தது. சிவபெருமானுடைய திரு அருளால் மீனானது மனித உருவம் எடுத்தது. அந்த மனித உருவமே மச்சேந்திரன் என்று அழைக்கப்பட்ட 18 சித்தர்களின் ஒருவரான மச்சமுனி ஆவார். இந்த மச்சமுனி ஒரு முறை யாத்திரை செல்லும்போது ஒரு வீட்டில் அமுது உண்டார். அப்போது அந்த வீட்டில் இருந்த பெண்மணி மிகவும் சோகத்துடனும் அழுதவனும் இருந்தாள். அதற்கான காரணம் என்னவென்று மச்சமுனி அந்த பெண்ணிடம் கேட்டார். அதற்கு அந்த பெண், எங்களுக்கு திருமணமாகி வெகு ஆண்டுகள் ஆகிவிட்டது, எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற காரணமே மன வருத்தம் என கூற, உடனே மச்சமுனி அந்த பெண்ணின் மீது இறக்கப்பட்டு குழந்தை வரம் வேண்டி தனது கையில் இருந்த திருநீரை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து நீரில் கலந்து இதை அருந்துமாறு கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் அந்த பெண்ணோ பார்ப்பதற்கு விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருந்த சன்னியாசியை பார்த்து பயந்து, இவர் ஏதும் சூழ்ச்சி செய்வாரோ என எண்ணி கொடுத்த திருநீரை அருந்தாமல் அடுப்பு சாம்பலில் வீசிவிட்டாள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்த்த யாத்திரை முடித்து கொண்டு திரும்பிய மச்சமுனி அந்த ஊரின் வழியே வரும்போது அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணிடம், அம்மா, உனது குழந்தை எங்கே? அந்த குழந்தையை கூப்பிடு என்று மச்சமுனி கூறினார். அந்த பெண்ணோ, சுவாமி, நீங்கள் எனக்கு அளித்த விபூதி பிரசாதத்தை நான் அருந்தாமல் அடுப்பு சாம்பலில் வீசிவிட்டேன் என கூறினாள். உடனே மச்சமுனி அந்த பெண்ணின் அறியாமையை நினைத்தார். சரி, அந்த சாம்பலை எங்கே வீசினாய்? அந்த இடத்தை எனக்கு காட்டு என மச்சமுனி கேட்டார். உடனே அந்த பெண், வீட்டிற்கு பின்புறம் அடுப்பு சாம்பல் சேகரிக்கும் எரிமேட்டை காட்டினாள். உடனே மச்சமுனி அந்த எரிமேட்டினை பார்த்து, கோரக்கா, எழுந்து வா என்று அழைக்கிறார். உடனே சாம்பல் மேட்டில் இருந்து அழகிய தோற்றத்துடன் தெய்வாம்சம் கொண்ட 10 வயது நிரம்பிய பச்சிலம் பாலகன் ஒருவன் தோன்றி மச்சமுனி முன்பு கைகூப்பி குரு திருவடி சரணம் என்று வணங்கி நின்றான். மச்சமுனி அந்த பெண்ணிடம், தாயே, மனித உறவில் உனது வயிற்றில் பிறக்காத உனது மகன் இவன்தான் என்று கூறினார். அந்த பெண்ணோ தனது அலட்சியத்தால் தாம் தவறு செய்ததை நினைத்து உணர்ந்து தன் எதிரே நிற்கின்ற பச்சிலம் பாலகன் கோரக்கரை கட்டி அணைக்கிறாள். கோரக்கரோ தாயை வணங்கி, தன் பிறப்புக்கு தாங்கள் காரணமாயினும் தான் 10 ஆண்டுகளாக சாம்பல் மேட்டில் வளர்ந்தேன். இனி வரும் காலங்களில் நான் ஆத்ம ஞானம் தேடி யாத்திரை செல்கின்றேன். ஆகையால் என்னை ஆசீர்வதித்து விடை கொடுங்கள் தாயே என்று கைகூப்பி வணங்கிவிட்டு மச்சமுனியை தன் குருவாக ஏற்று அவர் பின்னே செல்ல தொடங்குகிறார். இதுவே கோரக்க சித்தரின் பிறப்பாக நூல்களின் வாயிலாக அறிய முடிகிறது. அதன் பின் போகர் பல்லாண்டு காலம் தவம் இருந்து குருவின் திருவருளால் ஞானஸ்தியும் அஷ்டமா சக்திகளையும் பெற்றார். அவர் வாழும் காலத்தில் பல சித்து விளையாட்டுகளையும் திருவிளையாடுகளையும் செய்துவித்தார். 18 சித்தர்களில் மற்றொரு சித்தரான போகரும் கோரக்கரும் சம காலத்துவரை. 11 ஆண்டுகளுக்கு முன்பாக போகர்தான் கோரக்கருக்கு இந்த ஜீவசமாதியை முன்னின்று நடத்தி வைத்தார். அது காலப்போக்கில் மக்களால்
மறக்கப்பட்டு அந்த இடமே மறக்கப்பட்டு விட்டது. வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கர் தான் அடங்கியிருக்கின்ற இந்த இடத்தை மக்கள் அறிவதற்காக ஒரு திருவிளையாடலை நடத்தினார். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வடக்கு பொய்கை நல்லூரில் மஞ்சப்பத்து செட்டியார் என்ற ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவர் கடல் கடந்து வெளிநாடுகளில் வியாபாரம் செய்யும் தொழிலை செய்து வந்தார். அவருக்கு சொந்தமாக பாய்மரக் கப்பலும் கடற்கரை ஓரத்தில் ஒரு வணிக அலுவலகமும் இருந்தது. அவர் தினமும் தன் பணியை செய்து வரும் நிலையில் அவருடைய மனைவியாரோ தினமும் தன் கணவருக்கு மதிய உணவு சமைத்து அலுவலகம் எடுத்து செல்வது வழக்கம். அவ்வப்போது ஒரு நாள் அப்பெண்மணி தன் கணவருக்கு சாப்பாடு எடுத்து செல்லும் வழியில் ஒரு வயதான சன்னியாசி சிவனடியார் ஒருவர் வந்து, "அம்மா, தாயே, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, உணவு அளிக்குமாறு" கேட்டார். சற்றும் தயங்காமல் தன் கணவருக்கு எடுத்து சென்ற சாப்பாட்டை அம்முதியவருக்கு அங்கேயே இலையிட்டு பரிமாறினார். அந்த முதியவர் தன் பசியினை போக்கியதற்காக அந்த பெண்ணிற்கு நன்றி கூறி ஆசிகள் வழங்கினார். அதன் பின் அந்த பெண்மணி மீண்டும் தன் கணவருக்கு உணவு எடுத்து வர வீட்டுக்கு முற்பட்டாள். அப்போது அந்த முதியவர், "தாயே, உனது பாத்திரத்தில் உன் கணவருக்கு தேவையான உணவு இருக்கிறது, ஆகையால் நீ சென்று உன் கணவருக்கு பரிமாறு" என கூறி மறைந்துவிட்டார். அந்த பெண் தனது கணவர் அலுவலகம் சென்று கணவருக்கு உணவு பரிமாற பாத்திரத்தை திறந்தார். அப்போது ஆச்சரியப்படும்படி பாத்திரத்தில் குறையில்லாமல் அப்படியே உணவு இருந்தது. அந்த பெண்மணியோ அங்கே நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் தனது கணவரிடம் கூறாமல் உணவு பரிமாறினாள். அந்த கணவர் உண்டுவிட்டு, "என்றும் இல்லாத அளவிற்கு ஒரு பிரசாதம் போல் சுவையாக இருக்கிறதே, என்ன காரணம்?" என கேட்டார். அப்போது அந்த பெண்மணி அங்கே நடந்த அனைத்தையும் கூறினாள். உடனே அவர் தனது மனைவியோடு முதியவருக்கு உணவு பரிமாறி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தார். அங்கே சிவனடியார் யாரும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு மணல் திட்டில் 2 காலடிகள் காணப்பட்டது. முதியவராக வந்து தமது துணைவியாரிடம் அமது உண்டு அந்த பாத்திரத்தில் குறையில்லாமல் நிரப்பி ஒரு திருவிளையாடலை புரிய வைத்தது சிவபெருமானே என்று எண்ணி வணங்கி மெய்சிலிர்த்து அந்த இடத்தை தோன்றி பார்த்தார். அப்போதுதான் கோரக்கரின் ஜீவசமாதி அமைந்திருந்தது. அந்த இடத்தில் திருவடிகளோடு கூடிய ஜீவசமாதி மேடை அமைத்து ஒரு சிறு ஆலயம் ஒன்றை எழுப்பி வழிபாடுகள் பூஜைகள் செய்ய தொடங்கினர். சிவபெருமான் முதியவராக சிவனடியார் திருக்கோலத்தில் செட்டிக்குள பெண்ணிடம் அமுது உண்ட தினம் ஒரு ஐப்பசி மாத பரணி நட்சத்திரத்தன்று மஞ்சபத்து செட்டியார் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய அன்னதான அமுது படையலை நடத்தி வந்தார். அப்போது மஞ்சபத்து செட்டியார் ஒரு சமயம் வியாபார விஷயமாக வெளிநாட்டில் சென்று தங்க நேர்ந்தது. அன்றைய இரவு அவருக்கு நினைவு வந்தது, "விடிந்தால் ஐப்பசி மாத பரணி" என்று. ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த ஐப்பசி மாத பரணியில் மக்களுக்கும் சிவனடியாருக்கும் அமுது படைத்து பல பூஜைகள் செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தவறுவிட்டமே என எண்ணி மன வருத்தத்துடன் இருந்தார். பின்பு கனவில் தோன்றி சிவபெருமான், "மஞ்சப்பத்து செட்டியாரே, நீ கவலை கொள்ளாதே, நாளை காலை நீ வடக்கு பொய்கை நல்லூர் இருப்பா" என கூறி மறைந்தார். மஞ்சப்பத்து செட்டியார் கண் விழித்து பார்த்த பிறகு அவர் பாய்மரக் கப்பல் வடக்கு பொய்கை நல்லூரில் இருந்தது. உடனே அமுது படையலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்து முடித்தார். அன்று மஞ்சப்பத்து செட்டியார் தொடங்கிய அமுது படையல் இன்றளவும் சிறந்த முறையில் இந்த சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசியாக சமையல் செய்ய இடத்துக்கு போயிருந்தோம். அந்த அம்மாலாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து கேட்டு விசாரித்தேன், நல்லா சூப்பராக சமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர்கிட்ட சமைப்பாங்களாம். வியாழக்கிழமை மட்டும் ரொம்ப கொஞ்சம் கூட்டமாக இருக்குந்தாங்க. ஏன்னா சித்தர்களுக்கே வியாழக்கிழமை தான் ஸ்பெஷல் இல்லையா. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அங்கே போன டைம் போனதே எனக்கு தெரியல. நிறைய விஷயம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கோரக்கர் சித்தரின் அருள் எல்லோரும் கிடைக்கட்டும். இதுதான் அன்னதான கூடம். இதெல்லாம் சமைச்சு இப்போ தான் வந்து பரிமாற போகிறாங்க.
நான் சமைச்சிட்ருக்காங்க, அதனால் இன்னும் யாரும் வரல. பட் வெளியில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் என்னுடைய விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கோரக்கரோட அருள் எல்லோரும் கிடைக்கட்டும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சூப்பராக நிறைய வீடியோ போடணும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.